சித்ரா கீழே இறங்கி வரும்போது பட்டாளத்தை சிப்பாயிங்க மாதிரி அப்படி டிப் டாப் பண்ணிக்கணும் தெரியுமா? லெப்ட் ரைட் போடுங்க. அடே யானை யானை, உனக்கு தெரியலன்னா சும்மா ரெண்டா யானை சாணம் மிதிக்கிற மாதிரி மிதிக்கிறேன். மாதிரிக்கு ஒரு பொண்ணாவது ஒரு சேலை கட்டிட்டு வந்திருக்கப்படாதா? ஏமா சிரிக்கிறீங்க, என்ன சேவை செய்யறீங்க? குழந்தைங்களுக்கு இலவசமா படிப்பு சொல்லி கொடுக்குறோம். உங்க குழந்தைகளுக்கு ஆயா சொல்லி தரேன். ஆயா சொல்லி தருறா, நல்ல சேவைதான். அப்புறம் குடிசை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சுகாதாரத்தை பத்தி சொல்லி தரோம். நாங்க செய்யற சேவையை நீங்க நேர்ல பார்த்துதான் புரிஞ்சுக்கணும். காலையில 8 மணிக்கு வீட்டு விட்டு பொறுத்தா ராத்திரி 12 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு வரோம். ஐயோ பாவம், உங்க புருஷமார்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன் சார்? ஏமா இப்படி சேவை சேவைன்னு ஊரு ஊரா சுத்திக்கிட்டே இருந்தா உங்க வீட்டை யாரு கவனிக்கிறது? வீட்டையும் கவனிங்க, அது ஒரு சேவை தான். அம்மா நான் யதார்த்தமா சொன்னேன், வருத்தப்படக்கூடாது. என்னம்மா எல்லாரும் யூனிஃபார்ம் ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கணும் அப்படி நீ தானம்மா சொன்னேன். உங்களுடைய முதல்ல போய் இந்த ட்ரெஸ் மாத்திக்கங்க. அவன் நல்லா இல்லையா? மேடம் நான் லேடிஸ் கிளப் செக்ரட்டரி, இவங்க எல்லாம் மெம்பர். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எங்க கிளப்ல மெம்பரா சேர்ந்தா எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கும். சரி, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. மனோ நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களை பிரசிடண்டா தேர்ந்தெடுக்க நாங்கெல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். ஓகே அங்கிள், என்னமா இவங்க கிளப் பேருக்கு 5000 ரூபாய் கொடுத்தேக்கு போட்டு கொடுங்க. 5000? ஏமா தர்மத்துக்கு ஒரு அளவு இல்லையா? காக்காய்க்கு சோறு வைக்கிறது கூட கையளவு தான் வைக்கணும். அண்டாவில வச்சோம்னா அண்டை காக்கா தூக்கிட்டு போயிடும். எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னபடி செய்யுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? தேங்க்யூ மேடம்.